ஹாய், ஹலோ, அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தேவையான 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தேவையான குழம்பு மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்கட்டும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். புளியும் அந்த மசாலும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 முடி தேங்காய், கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் தேங்காய் விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டு குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த மீனை தான் நம்ம குழம்புல போடப்படுறோம். பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீன் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீனை தனித்தனியாக போடுங்க. அப்புறம் வேகிறது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். கொஞ்ச நேரம் மீன் வேகட்டும். அது வரையும் மூடி வைக்கலாம். மாங்காய் போட்டாலே மீன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒட்டு மாங்காயில் 1/2 மாங்காய் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் சின்ன மீனுன்றதுனால சீக்கிரம் வந்துருச்சு. பாருங்கள், காட்டுறேன். பார்த்தீங்களா, மீன் நல்லா வெந்துருச்சு. மீன் வெந்துருச்சு, பார்க்கும்போதே டேஸ்ட்டாக இருக்கா? இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.